சேலம் மாநகர் கலரம்பட்டி பகுதியை தான் பழனி இவருக்கு கேசவன் பட்டறை பகுதியில் ஏழு வீடுகள் உள்ளது அந்த வீடுகளில் வாடகைக்கு ஏழு குடும்பத்தினர் தங்கியுள்ளனர் இதில் ஒரு வீட்டில் வசிக்கும் கணவன் மனைவி கடந்த மூன்று நாட்களாக வீட்டுக்கு வராத நிலையில் வீடும் பூட்டப்பட்டு கிடந்தது ஆனால் அந்த வீட்டிலிருந்து துண்ணாற்றம் வீசியது பற்றி அருகில் அருகி வீட்டில் வசித்தவர்கள் வீட்டின் உரிமையாளரான பழனிக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனால் அவர் அந்த வீட்டிற்கு வந்து பார்த்துவிட்டு கிச்சிப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் காவல் ஆய்வாளரான பேபி மற்றும் உதவி ஆய்வாளரான ராஜா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சமையலறையில் தலைக்கொப்புற கவிழ்ந்தபடி அந்த வீட்டில் வசித்து வந்த ரவி என்பவர் இறந்து கிடந்தார் அப்போது தலையில் பலத்த இரத்த காயமும் ஏற்பட்டிருந்தது உடலும் அழிய நிலையில் காணப்பட்டது அவரை மர்மநபர்கள் தலையில் அடித்து கொலை செய்து போட்டுவிட்டு சென்றிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து தடவியல் நிபுணர்களை வரவழைத்து வீட்டின் பூட்டு மற்றும் சமையலறையில் பதிவாகியிருந்த கைரேகை மற்ற தடயங்களையும் சேகரித்தனர் பின்னர் சடலத்தை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பியும் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் பரபரப்பான தகவல்கள் கிடைத்துள்ளது இதில் கொலையுண்டு கிடந்த நபர் சேலம் அஸ்தம்பட்டி இட்டேரி ரோட்டை சேர்ந்த நிஷார் பாஷா வயது நாற்பது என்பதும் தெரிய வந்தது மேலும் அவர் சரக்கு ஓட்டுநராக இருந்து வந்ததும் இவருக்கு ஹசீனா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் என்பதும் தெரியவந்தது இவர் கடந்த ஒன்றாம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிஷார் பாஷா மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை ஆனால் அவரோ கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வீட்டின் உரிமையாளரான பழனியிடம் வந்து தனது பெயர் ரவி என்றும் தனது மனைவி பிரியா என்றும் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தி அந்த வீட்டில் வசிக்க கேட்டுள்ளார் அவரும் வாடகைக்கு வீட்டையும் கொடுத்துள்ளார் இருவரும் அந்த வீட்டில்தான் தங்கியுள்ளனர் சரக்காட்டோ டிரைவர் வேலைக்கு செல்வதால் இரவு நேரத்திலும் சில சமயங்களில் மதியமும் அந்த வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வீட்டை போட்டிவிட்டு அந்த பெண் வெளியே சென்றுள்ளார் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை என்பதும் தெரியவந்தது இதனால் அந்த வீட்டிற்குள் நிஷார் பாஷாவை அடித்து கொலை செய்து போட்டுவிட்டு உடன் தங்கியிருந்த அவரது காதலி பிரியா என்பவர்தான் தப்பிச் சென்றிருப்பது காவல்துறையினர் உறுதி செய்தனர் அவரை பற்றி விசாரித்த போது திருப்பூர் விக்னேஸ்வரன் நகரை சேர்ந்த அருள் மரி ஜோசப் என்பவரின் மகள் என்பதும் தெரியவந்தது கொலையுண்டர் நிஷார் பாஷா தனது மனைவிக்கு தெரியாமல் பிரியா என்பவருடன் தகாத உறவில் வைத்திருந்ததும் அவருக்காகவே தனியாக வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்ததும் தெரியவந்தது அவருக்குள் ஏற்பட்ட மோதலில்தான் இந்த கொலை அரங்கேறியுள்ளது என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது ஆனால் இந்த கொலை எப்படி செய்தார் அவர் ஏன் கொலை செய்தார் என்றும் பிரியா மட்டும் தலையில் அடித்து கொலை செய்தாரா அல்லது வேறு யாரேனும் அவருக்கு உதவி செய்தார்களா என்பது பற்றி பிரியாவை பிடித்து விசாரித்தால் மட்டுமே தெரியவரும் என காவல்துறையினர் முடிவு செய்தனர் ஆனால் தலைமறைவான பிரியாவை பிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையில் தேடுதல் வேட்டையில் பிரியாவும் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அவர்கள் நடத்திய விசாரணையில் தானும் நிஷார் பாஷாவும் பல நாட்களாக தகாதவறவில் இருந்ததாகவும் அன்று நிஷார் பாஷா என்னை பாலியல் தொழிலில் ஈடுபட வற்புறுத்தியதால் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அருகில் இருந்த குலவிக்கல்லை எடுத்து அவரின் தலையை போட்டு அவரை கொலை செய்துவிட்டு நான் வீட்டை போட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக அவர் போலீசாரிடம் பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து கை பிரியாவை கைது செய்த போலீசார் அவரை தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் மனைவிக்கு தெரியாமல் கள்ளக்காதலியுடன் தனியாக வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்த கள்ளக்காதலன் தற்போது காதலியின் கையாலேயே கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது